இயற்கையை நேசிப்போம், இயற்கையாய் வாழ்வோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ வலைதளத்தில் காட்சி, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவ இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ ரெண்டு முதன்முறையா பார்க்கணும், கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், டிக்டாக், மியூசிக்ல எல்லாத்துலையும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, வாயு தொல்லை நிறைய இருக்குது, என்ன பண்ணலாம்? வாயு தொல்லை அப்படின்னா முதல்ல புரிஞ்சுக்கணும், இறைப்பையிலையும் மண்ணீரல் இது ரெண்டுமே ஒரே உறுப்பு தான், பக்கத்து பக்கத்து உறுப்பு. இது ரெண்டுலேயுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள் வரும்போது தான் இந்த கேஸ் ப்ராப்ளம் வருது. அப்போது இந்த மாதிரி வந்தால் வயிற்றை சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஆனால் இதை தாண்டி சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அந்த உறுப்புகள் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, இல்லை அந்த உறுப்புகளில் வந்து ஏதோ ஒரு அப்நார்மலாக வந்து இம்பேலன்சிங் ஆகிருக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் வாயு பிரச்சனை இருக்கும். ஒன்று வாயு வழியாக போகும், இல்லை கீழ் வழியாக போயிட்டே இருக்கும். அதுக்கு வந்து சில மருந்துகள் வாயுவை சரி பண்ணுறதுக்காக மருந்துகள் அங்கே இங்கேன்னு கொடுப்பாங்க, சில நேரங்களில் மாத்திரை மாதிரி கொடுத்துருவாங்க. இது என்ன பண்ணும்னா மூலிகை மருந்துகள் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கொடுக்காது. ஆனால் ஆங்கில மருந்துகள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வாயுவை சரி பண்ணுறதை சொல்லி வேற ஒரு பெரிய பெரிய கொடிய நோய்களை கொண்டாந்து விட்ருவோம். இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு வயிற்றில் வர நோய்களுக்கும் வந்து கர்ப்பப்பையில் வர நோய்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாயுக்காக எடுக்கிற கேஸ் ப்ராப்ளம்னு சொல்லி எடுக்கிற அந்த மெடிசின்ஸ் தான் பயங்கர பிரச்சனை கொடுக்குது. அது சில பேர் பயங்கரமாக விற்பாங்க, மருந்துகள்லாம் விற்பாங்க. சார் வானத்தில் பாருங்கள் சார், பிளேன் போகுது, கடலில் கப்பல் போகுது, ரோட்டில் வந்து பஸ்ஸு போகுது, அங்கெல்லாம் கிடைக்காத மூலிகள் வச்சு தயாரிச்சிருக்கிறேன், இதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே வாயு தர்றன்னு புரிஞ்சிடும் சார் அப்படிம்பாங்க. அப்படிலாம் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற உணவு வச்சா நீங்கள் வாயு பிரச்சனை சரி பண்ண முடியும். இதுக்கு என்ன பெரிய சின்ன விஷயம், சின்ன விஷயம் வயிற்றுலங்கிறது சின்ன விஷயம். இதுக்கெல்லாம் போய் நம்ம கண்ணாமனா இதை சாப்பிட்டு வயிற்றை கெடுக்கூடாது. அதிகபட்சம் மூலிகள் வேணால் பயன்படுத்திங்க, ஆனால் கூடுமலி வீட்டிலேயே சரி பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். ரெண்டே பொருள் தான், ரெண்டே பொருள் இருந்தால் சூப்பராக நீங்கள் ரெடியாகிடலாம். சுக்குன்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடையில் போய் பார்த்தீங்கன்னா சுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த சுக்கை வந்து கஷாயம் மாதிரி வைக்கணும். அதில் செந்துளசின்னு இருக்குது, துளசியில் நிறைய டைப் இருக்குது, நீங்கள் நல்லா விசாரித்து பாருங்கள். துளசிகளில் நிறைய வெரைட்டி இருக்குது, எல்லா துளசிகளையும் வாங்கி வீட்டில் ஒன்றுன்னு வச்சுங்க. அந்த செந்துளசியோட சாரை எடுத்து கொஞ்சம் அப்படியே அந்த போட்டு உரலில் நசுக்கி சார் எடுக்கணும், இல்லைன்னா கையிலேயே போட்டு அப்படியே நசுக்கி, இல்லை துணியில் போட்டு ஏதோ ஒரு விஷயம் ஒன்றுமே பண்ண முடியல சார், அப்படியே எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கஷாயத்தில் போட்டுருங்க. சுக்கு கஷாயத்தில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த கஷாயம் வந்து நீங்கள் இறக்கி வடிகட்டுற கண்டிஷன் வரது பாருங்கள், அப்போ போட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு தினமும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு வச்சுக்கணும். காலை மாலை வந்து ஒரு 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 சின்ன கப்பில் ஒரு 50 ml அந்த மாதிரி காலை இரவில் வெறும் இதெல்லாம் சாப்பிடணும். சாப்பிட கூடாது, சூப்பராக உங்களுக்கு அந்த வாயு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமே தீர்வு கிடைக்கும். ஏன்னா துளசியில் அவ்வளவு சத்து இருக்குது. வீட்டில் நான் திரும்பவும் சொல்கிறேன், வீட்டில் நீங்கள் என்ன மாதிரியான நீங்கள் செடி கொடி மரங்கள் வளர்க்குறீங்களோ இல்லையோ எல்லாத்த விட துளசி கண்டிப்பாக வளங்க. அதை வந்து ஒரு மத வந்து சாயம் பூசிடாதீங்க, அது வந்து மண்ணோட மருத்துவம், அது இந்த மண்ணினுடைய மருத்துவம், பாரம்பரிய மருத்துவத்தில் அதுவும் ஒன்று. நிறைய பேர் துளசி வந்து சில சமூகம் தான் வளர்க்கணும்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான மூலிகை அது. எல்லா விஷயங்களுக்கும் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா நோய்களுக்குமே சரியான வைத்தியம் அது. சுக்கு அதே கதை தான், சுக்கு அவ்வளோ பெரிய மூலிகை மருத்துவம் அது. அந்த சுக்கு கஷாயத்தில் இந்த செந்துளசியை நீங்கள் போட்டு நீங்கள் சாரை எடுத்து கலந்து எடுத்தீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். அப்படியே அந்த வாயு உங்களுக்கு பிரியது கூட எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அந்த செரிமான மண்டலம்லாம் சூப்பராக, செரிமானம் ரெடி ஆயிடுச்சுனாலே அதுக்கப்புறம் எதுக்கு சார் இருக்குது அங்கே வாயு ரெடி ஆக போகுது, யோசிச்சு பாருங்கள். குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். சில பேர் நினைப்பாங்க சுக்குன்னு சொல்கிறாரே ரொம்ப கடுமையான காரம் இருக்குமே, அது துளசியும் அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக காரம் தானே, யோசிக்காதீங்க. கொஞ்சம் அந்த கஷாயத்தை கூட குறைச்ச கொடுத்து குழந்தைங்கள்லாம் கொடுத்து பழக்குங்க. இன்றைக்கி உங்கள் குழந்தைக்கு அந்த மாதிரி கொடுத்து பழக்குனீங்கன்னா 15-20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு அது தன் குழந்தைக்கு கொடுக்கும். நீங்களே கொடுக்க போயிருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை எப்படி ரெடி ஆகும், நானே ரெடியா இல்லை என் பிள்ளை எப்படி ரெடி ஆகும் இல்லையா? அதனால் அந்த வாயு தொல்லை இருக்கிறவங்க தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க. துளசி இல்லைனாலும் எங்கேயாவது பறிச்சுனாலும் சரி, செந்துளசி கிடைக்கலனாலும் அது சாதாரண துளசியாவது பயன்படுத்திங்கன்னா, சாதாரண துளசியும் இந்த சுக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், ஆனால் செந்துளசி கிடைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். பெண்கள்லாம் ரொம்ப நல்லது, செரிமானம் சம்மந்தப்பட்டது, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது, மண்ணீரல் சம்மந்தப்பட்டது எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து ஒரு முறை இதை முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 நாள் தொடர்ச்சி எடுத்திங்கனாலே வாயு பிரச்சனைலாம் சரியாயிடும். அருமையான மருத்துவ குறிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்துக்கும் ஃபேஸ்புக் வரதில் மட்டும் ஷேர் பண்ணுங்கள்.